தென்னார்காடு மாவட்டத்தில் ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள காரில் எம்ஜிஆர் சென்றார். வழியில் பல இடங்களில் மக்களின் வரவேற்பை ஏற்றுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு சற்று தாமதமாகவே சென்றார் எம்ஜிஆர் அவர்கள். அவசர பணிகள் காரணமாக குறித்த நேரத்துக்குள் அவர் சென்னை திரும்பியாக வேண்டும். நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு காரில் எம்ஜிஆர் அவர்கள் ஏறி புறப்படும் முன் உதவியாளர்களை பார்த்து சாப்பிட்டீர்களா என்று கேட்டார். எல்லோரும் ஒரே குரலில் சாப்பிட்டு விட்டோம் என்றனர். காரின் சக்கரங்கள் சென்னை நோக்கி சுழல தொடங்கின. நகரத்தை கடந்து சாலையில் கார் வேகமாக செல்கிறது. திடீரென காரை ஓரமாக நிறுத்து என்று எம்ஜிஆர் அவர்களின் குரல் கடுமையாக ஒலிக்கிறது. ஏன் என்ற கேள்வி எல்லோர் மனதிலும் இருந்தாலும் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதை செய்தே பழக்கப்பட்ட உதவியாளர்கள் காரணம் கேட்கவில்லை. என்றாலும் எம்ஜிஆர் அவர்களின் குரலில் இருந்த கடுமை அவர்களுக்குள் கலவரத்தை ஏற்படுத்தியது. சாலையோரமாக கார் நின்றது. உதவியாளர்களை பார்த்து உரிமை கலந்த கோபத்தோடு, உங்கள் வாடகை முகங்களை பார்த்தாலே நீங்கள் எல்லாரும் சாப்பிடவில்லை என்று தெரிகிறது. நான் விரைவில் சென்னை திரும்ப வேண்டும் என்பதற்காக என்னிடம் சாப்பிட்டதாக சொல்லியிருக்கிறீர்கள், ஏன் பொய் சொல்கிறீர்கள் என்று எம்ஜிஆர் அவர்கள் கேட்டார். உண்மை வெளிப்பட்டதில் அந்த உண்மையான பணியாளர்கள் ஊமையாய் நின்றனர். அவர்களது நிலைமையை எம்ஜிஆர் அவர்கள் புரிந்து கொண்டார். எம்ஜிஆர் அவர்களின் குரலில் இருந்த தந்தையின் கண்டிப்பு இப்போது தாயின் கருணையாக மாறியது. இந்த நிகழ்ச்சியை நடத்தியவர்கள் என்னை வரவேற்று உபசரிக்கும் ஆர்வத்தில் உங்களை கவனித்திருக்க முடியாது. நான் புறப்பட தாமதமாகிவிடும் என்பதற்காக சாப்பிட்டு விட்டதாக நீங்கள் பொய் சொன்னால் எனக்கு தெரியாதா? நான் சந்தேகப்பட்டுதான் அங்கிருந்தவர்களிடம் இட்லிகளை பொட்டலமாக கட்ட சொல்லி வாங்கி வந்தேன். மர நிழலில் போய் சாப்பிட்டு விட்டு வாருங்கள் என்று சொல்லி நான் கொண்டு வந்த பார்சலை எடுத்து உதவியாளர்களிடம் கொடுத்தார் எம்ஜிஆர். நெகிழ்ந்து போன உதவியாளர்கள் எம்ஜிஆர்களிடமிருந்து பார்சலை வாங்கி கொண்டு ஜம்மு காலத்தை விரித்து அமர்ந்து சாப்பிட தொடங்கினர். நெய் மணக்கும் காரமான மிளகாய்ப்பொடி தடவை இட்லி அவர்களுக்கு அமிர்தமாய் இனித்தது. சீக்கிரம் புறப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் இட்லியை சாப்பிட்ட ஒருவருக்கு விக்கல் ஏற்பட்டது. எம்ஜிஆரிடமிருந்து பார்சலை வாங்கி வந்த அவசரத்தில் தண்ணீரை எடுத்து வர அவர்கள் மறந்துவிட்டனர். அப்போது தண்ணீர் வைத்திருந்த ஜாடியையும் டம்ளர்களையும் ஏந்தியபடி இரு கரங்கள் நீள்கின்றன. உதவியாளர்கள் நிமிர்ந்து பார்த்தனர். எம்ஜிஆரே தான் எல்லோருக்கும் டம்ளர்களில் பொறுமையாக தண்ணீர் ஊற்றி வைக்கிறார். எம்ஜிஆர் அவர்களை உபசரிக்க லட்சம் லட்சம் பேர் காத்திருக்கும் போது அந்த மாமனிதர் தங்களுக்கு பசியார உணவு தந்து தாகம் தீர்க்க தண்ணீரும் கொடுத்து பணி செய்வதை கண்ட உதவியாளரின் கண்கள் பணிந்தன. எம்ஜிஆர் தலைவர் மட்டுமல்ல, தொண்டர்களுக்கும் தொண்டர்.